السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பு உள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய மீசான் என்ற தராசை கதைக்க செய்வதன் மூலம்தான் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்த மீசான் என்ற தராசை கதைக்க செய்வதற்குரிய வழிகள் அதிகமாக நன்மைகளை செய்வதாகும். அந்த நன்மைகளிலே சில நன்மைகள் மிக இலகுவான முறையிலே நமக்கு கிடைக்கின்றன. அதிலே ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சல்ல அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா ஸலவாத். யாரொருவர் என் மீது ஒரு சலவாத் சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவைகள் சலவாத்து சொல்கிறார். அதே போன்று وَحُطَّتْ عَنْهُ أَشْرُ خَطِيئَاتٍ, அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. وَرُفِعَتْ لَهُ أَشْرُ دَرَجَاتٍ, அவருக்கு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சுனன் நசாஇ என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொன்னால் அவருக்கு அல்லாஹ் 10 முறை சலவாத்து சொல்கிறார். அல்லாஹ் 10 முறை சலவாத்து சொல்கிறான் என்றால் 10 தடவைகள் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகிறார். அதே போன்று அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 10 அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஈஸியான இலகுவான ஒரு வழி நன்மையை பெற்றுக் கொள்வது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டால் சலவாத்து சொல்வது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பகீலு மன் ذُكِرْتُ عِنْدَهُ وَلَمْ يُصَلِّ عَلَيْهِ, உண்மையான கஞ்சன் யார் என்றால் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது யார் சலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுகிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக ஆமீன் சொன்னார்கள் 3 தடவைகள். காரணம் கேட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பேரை சபித்தார்கள். அதில் ஒருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டும் யார் அவர்கள் மீது சலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் சபிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டால் சலவாத்து சொல்வது கடமை. இது பழகாத காரணத்தினால் சங்கடமாகவும் இருக்கிறது, செய்வது கஷ்டமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதும் நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அதிலும் வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டாலும் சரி, கேட்க விட்டாலும் சரி, அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்லி நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.